ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரியவர்களே, பவுலடியார் தம்முடைய அழைப்பின் மேன்மையை உணர்ந்து இறைவனுக்கு நன்றி கூறியதை கடந்த நாட்களில் நாம் வாசிக்க கேட்டோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் கேட்ட பகுதி, எவ்வாறு அவர் தாம் நற்செய்தி அறிவிக்கின்ற மக்களுக்காக, குறிப்பாக எபேசியர்களுக்காக மண்டியிட்டு மன்றாடுகின்றார் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. பவுலடியார் அந்த மக்களுக்காக இறைவனிடம் கேட்ட அதே வரங்களை அவரோடு இணைந்து இந்த நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கின்றேன். கடவுள் தமது அளவற்ற மாட்சிக்கேற்ப உங்களுக்கு வல்லமையும் ஆற்றலும் தூய ஆவி வழியாக தந்தருள்வாராக என்று வேண்டுகின்றார். ஆண்டவருடைய வல்லமை இல்லாமல், ஆண்டவருடைய ஆற்றல் இல்லாமல், பிரியமானவர்களே, நாம் எதையும் நிறைவாக வெற்றியாக செய்ய முடியாது. இன்றைக்கு நம் எல்லாருக்கும் தேவை ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய ஆற்றல். நாம் எதிர்கொள்கின்ற அத்தனை சோதனைகளையும் பொல்லாப்புகளையும் துன்பங்களையும் நோய்களையும் வெற்றி கொள்வதற்காக தொடர்ந்து பவுலடியார் ஜெபிக்கின்றார். நம்பிக்கை வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக. பிரியமானவர்களே, நம்முடைய நற்செய்தி பயணத்திற்கு, சீடத்துவ வாழ்க்கைக்கு அடிப்படை இயேசு கிறிஸ்து மீது நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கைதான். அந்த கிறிஸ்து நம் உள்ளங்களில் குடிகொண்டால் எவ்வளவு துன்பம் இருந்தாலும் அதுவும் மகிழ்ச்சியாக மாற்றப்படும் என்பதில் சந்தேகமே இல்லை. உங்கள் வாழ்வுக்கு அன்பே ஆணிவேரும் அடித்தளமுமாக இருப்பதாக என்று ஜெபிக்கின்றார் பவுலடியார். எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், சுகபோகங்கள் இருந்தாலும், அன்பு இல்லை என்றால் எல்லாம் குப்பைதான். நம்முடைய வாழ்வுக்கு ஆணிவேராக அடித்தளமாக இன்றைக்கு இருக்க வேண்டியது அன்புதான். அவ்வாறு இருக்க வேண்டுமென்றால் அதை செய்வது அன்பே உருவான கடவுள்தான் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த கிறிஸ்துவின் அன்பை நாம் எல்லாரும் உணர்ந்து அறியும் ஆற்றல் பெற வேண்டும். அதிலும் பவுலடியார் குறிப்பிடுகின்றார், கிறிஸ்துவனுடைய அன்பினுடைய அகலம் நீளம் உயரம் ஆழம் அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக கடவுளின் முழு நிறைவையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகின்றார். அன்புக்காக, நம்பிக்கைக்காக, கடவுளின் முழு நிறைவுக்காக, வல்லமைக்காக, ஆற்றலுக்காக ஜெபிக்கின்ற போது, அதுவும் தாட்சியோடு மண்டியிட்டு ஜெபிக்கின்ற போது ஏமாந்து போக மாட்டோம். பவுலடியார் இந்த ஜெபத்தை எவ்வாறு முடிக்கின்றார் என்று பாருங்கள். நம் கடவுள், நாம் நம்பியிருக்கின்ற தெய்வம் வல்லமையோடு செயல்படுபவர். நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவர். அந்த கடவுளுக்கு இயேசு வழியாக மாட்சி உண்டாகுக என்று முடிக்கின்றார். பிரியமானவர்களே, மற்ற நாட்களை விட அதிகமாக இந்த ஜெபம் நம் எல்லாருக்கும் தேவைப்படுகிறது. இந்த ஜெபத்தின் வல்லமையால் நிறைவான மகிழ்ச்சி அமைதி நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் சமூகங்களிலும் நிலவ வேண்டுமென்று நாம் ஆசிக்கின்றோம். ஆனால் இன்றைய நற்செய்தி பகுதி ஒரு புதிராக இருக்கின்றது. ஆண்டவர் கூறுகின்றார், நெருப்பை கொண்டு வந்திருக்கிறேன் என்கின்றார். என்ன இது? மனிதர்களை ஒருவர் ஒருவரை புரிந்து கொண்டு தாராளமாக இரக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தானே ஆண்டவர் இயேசு வந்தார். அப்படியிருக்க நெருப்பை கொண்டு வந்தேன் என்று கூறுகின்றாரே. நான் பெற வேண்டிய திருமுழுக்கு ஒன்று உண்டு என்றெல்லாம் சொல்லுகின்றாரே. சமாதானத்தை அன்று பிளவையே உண்டாக்க வந்தேன் என்றெல்லாம் சொல்லுகின்றாரே என்கின்ற கேள்வி நமக்கு எழுகின்றது.
ஆண்டவர் பிறந்தபோதே உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக, பூ உலகில் அவர் தயவு பெற்றவர்க்கு அமைதி உண்டாகுக, சமாதானம் உண்டாகுக என்ற வாழ்த்தொலி வான தூதர்கள் வழியாக ஒலித்தது. 10 அதிகாரத்தில் சீடர்களை நற்செய்தி அறிவிக்க, நோயாளிகளை குணப்படுத்த, பேய்களை ஓட்ட அனுப்பும் போதும் எல்லாருக்கும் சமாதானத்தின் செய்தியை அறிவிக்க வேண்டுமென்று ஆண்டவர் பணித்தார். அந்த ஆண்டவர் நீதிமான்களை அல்ல, பாவிகள் மனம் திரும்ப வேண்டுமென்று அவர்களை அழைக்கத்தான் வந்தார். லூக்கா நற்செய்தி 5 அதிகாரம் 32 வசனம், மனுமகன் இழந்ததை தேடி மீட்கவே வந்தார் என்றும் குறிப்பிடுகின்றார். லூக்கா நற்செய்தி 19 அதிகாரம் 10 வசனம், இத்தகைய ஆண்டவர் மண்ணுலகில் தீ மூட்ட வந்தாரா? அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகின்றாரா எனும்போது, அந்த தீ காட்டையோ நகரத்தையோ எரிக்கின்ற தீ அல்ல. யாக்கோபும் யோவானும் சமாரியர்கள் மீது விழ வேண்டும் என்றார்களே, அத்தகைய தீ அல்ல. பழைய ஏற்பாட்டில் இறைவாக்கினர்கள் குறிப்பிட்டது போல தீர்ப்பிடுதலையும் தண்டனையையும் குறிக்கின்ற தீ அல்ல. மாறாக ஆண்டவர் குறிப்பிடுகின்ற தீ அன்பு தீ. ஏனோதானோ என்று சீடத்துவ வாழ்க்கையில் ஈடுபடாமல் முழு மூச்சோடு சக்தியோடு வல்லமையோடு செயல்பட தூண்டுகின்ற அன்பு தீதான் ஆண்டவர் உரைப்பது. அதைத் தொடர்ந்து ஆண்டவர் கூறுவது, நான் பெற வேண்டிய திருமுழுக்கு ஒன்று உண்டு, அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்கு உள்ளாகியிருக்கிறேன் என்கின்றார். மார்க்கு நற்செய்தி 10 அதிகாரம் 38 வசனத்தில், தன்னுடைய இறப்பைத்தான் ஆண்டவர் தாம் பெற வேண்டிய திருமுழுக்கு என்று குறிப்பிடுவதாக நாம் புரிந்து கொள்கிறோம். லூக்கா நற்செய்தி 9 அதிகாரம் 22 வசனம், தன்னுடைய பாடுகள் இறப்பு உயிர்ப்பு, இதை நோக்கித்தான் ஆண்டவர் பயணிக்கிறார். அது நிறைவேறு மட்டும் மக்களுக்கு மீட்பு என்பதே இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். ஆண்டவர் எந்த அளவுக்கு தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற ஆர்வத்தோடு முன் செல்கின்றார் என்பதை தெரிந்து கொள்கிறோம். இறுதியாக ஆண்டவர் உரைப்பது, மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கின்றீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என்கின்றார். உண்மைதான், ஆண்டவரின் வருகை எத்தனையோ இடங்களிலே பிளவை உண்டாக்குகின்றது தான். இதைத்தானே முதியவர் சீமோன் இயேசு குழந்தையை தன் கைகளிலே ஏந்தி கொண்டு அவர் தாயிடமும் யோசேப்பிடமும் முன்னறிவித்தார். ஆண்டவரை ஏற்றுக்கொள்கின்ற, அவருடைய நற்செய்தியை ஏற்றுக்கொள்கின்ற அத்தனை பேரும் தீமையை எதிர்க்க வேண்டும், அநீதியோடு சமரசம் செய்து கொள்ளக்கூடாது. உண்மையான அமைதி, உண்மையான சமாதானம் ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக இருப்பதில்தான் இருக்கின்றது. அவர்கள் அநீதியோடு ஒத்துப்போக முடியாது. We can't be neutral before Christ. ஒன்று, அவர் சார்பாக இருக்க வேண்டும், இல்லையென்றால் அவருக்கு எதிராக இருக்க வேண்டும். அவர் சார்பாக இல்லாதவர்கள் அத்தனை பேரும் அவருக்கு எதிராகத்தான் இருக்கின்றார்கள். இன்றைய குடும்பங்களிலே, சமூகங்களிலே, உலகிலே நற்செய்திக்கு எதிரான எத்தனையோ காரியங்களை நியாயப்படுத்த முயற்சி நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய கட்டளைக்கு நாம் பணிய வேண்டுமே தவிர, நற்செய்திக்கு முரணாக பலருடைய வசதிக்காக சுய லாபத்துக்காக இயற்றப்படுகின்ற சட்டங்கள் எல்லாவற்றையும் நாம் எல்லா நேரங்களிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தொடக்க திரு அவையிலே இப்படித்தான், ஒரே குடும்பத்தில் சிலர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அங்கே பிளவு இருந்தது. மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக அவர்களோடு சமரசம் செய்து கொண்டு ஆண்டவருக்கு எதிரான ஒரு போக்கை நாம் கடைபிடிக்க முடியாதுதானே. ஏற்றுக்கொண்ட சில பேர் கூட அந்த நற்செய்திக்கு பிரமாணிக்கம் இல்லாமல் தவறான பாதையிலே நடந்தார்கள். இன்னும் சில பேர் ஆண்டவருக்கு உண்மையுடன் நடந்து கொண்டார்கள். இவர்களுக்கிடையேயும் பிளவு இருந்தது. ஆனால் உண்மையான சீடர்கள்
எல்லா துன்பங்களையும் மன உறுதியோடு தாங்கிக் கொள்ள வேண்டும். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே நாம் வாசிப்பது போல 12:3 பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட இயேசுவை எண்ணி பாருங்கள். அப்போது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள். பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை என்று வாசிக்க கேட்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவரில் இந்த நாட்களில் நம் நம்பிக்கையை ஆழப்படுத்திக் கொள்வோம். அன்பை ஆணி வேறாக அடித்தளமாக நம் வாழ்வுக்கு கொண்டிருப்போம். கடவுளின் முழு நிறைவை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவருக்காக தீமையை துணிவோடு எதிர்த்து நிற்போம். உண்மையான அமைதி என்பது நம் ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாயிருப்பது, அவருடைய மதிப்பீடுகளின்படி வாழ்வது என்பதை உணர்ந்திருப்போம். ஆமென்.